தமிழகத்தில் நெல் காப்பீடு செய்வதிலிருந்து முற்றிலும் தடை செய்திருப்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. இது விவசாயிகளை மீண்டும் தற்கொலைக்கு கொண்டு செல்லும் செயலாகும். நடப்பு ஆண்டில் குறுவைக்கு பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. சம்பாவிற்காவது செய்து இழப்பீடு பெறலாம் என்றிருந்த விவசாயிகளுக்கு அதுவும் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. பாதிப்புக்கேற்ப தனது நிலத்திற்கு காப்பீடு செய்து பாதிப்புக்கேற்ப இழப்பீடு பெறுவது சட்டம் என்கிற கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்துதான் முன்னாள் பிரதமர் வி பி சிங் காலத்தில் இந்தியா முழுமையிலும் அறிவிக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த காப்பீடு திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசு நெல்லுக்கு காப்பீடு செய்ய மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கொள்கை நிலைக்கு மாறானது. நம்பிய விவசாயிகளை ஏமாற்றும் செயலில் தமிழக அரசாங்கம் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக சட்டமன்றம் நடந்து வருகிற நிலையில் காப்பீட்டில் நெல்லுக்கு காப்பீடு செய்ய முடியாது என்கிற ஒரு கொள்கை நிலை எடுக்கிற போது வேளாண் துறை செயலாளர் மூலமாக அறிக்கை மூலம் வெளிப்படுத்துவது தமிழக சட்டமன்ற மரபை மீறிய செயல். எனவே காப்பீடு குறித்தான வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். சட்டமன்றத்திலும் விவசாயிகளிடமும் விரிவான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். காப்பீட்டுக்கு பதிலாக பேரிட திட்டத்தில் இந்த இழப்பீடு வழங்கப்படும் என்று சொன்னால் இழிபொருளுக்கான இழப்பீடை எப்படி வழங்கப் போகிறோம்? பாதிக்கும் நெற்பயிருக்கு இழப்பீடை எப்படி வழங்கப் போகிறோம்? அதில் விவசாயிகளுடைய பங்களிப்பு என்ன? இது குறித்தெல்லாம் விரிவாக விவாதத்திற்கு உட்படாமல் திடீரென தன் விருப்பத்திற்கு அறிக்கை மூலம் வெளியிடுவது இந்திய விவசாயிகளை மீண்டும் தற்கொலை நிலைக்கு தள்ளும் என நான் எச்சரிக்கிறேன். 2020-21 ஆண்டிற்கு காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு காப்பீட்டிற்கான பிரீமிய தொகையில் 16% மத்திய அரசு குறைத்துக் கொண்டதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதினார். மீண்டும் வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் காப்பீடு வழங்கி இழப்பீடு வழங்குவது குறித்து மர்மம் தொடர்வது, மௌனம் காப்பது ஏற்கத்தக்கதல்ல. 2020-21 மத்திய அரசின் கொள்கைப்படிதான், நடைமுறைப்படிதான், இப்கோ டோக்கியோ நிறுவனத்தோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்ட அடிப்படையில் தான் விவசாயிகள் காப்பீட்டிற்கான பிரீமியம் செலுத்தியிருக்கிறோம். எனவே காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டிய தமிழக அரசு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என இதை தொடர்மையானால் இது குறித்து மறுபரிசீலனை செய்து உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் வரும் 31ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என எச்சரிக்கிறேன்.